நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வீல் ஏன் வாபிள் ஆகுது. சில பேர் என்ன நினைப்பாங்க, ஃப்ரண்ட் வீல் வந்து நார்மலாக ரன்னிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் வந்து ரொம்ப வாபிள் ஆகிற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு வாபிளிங்னா எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஒரு ஷேக் இருந்துகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து திடீர்னு பெண்ட் பண்ணும் வண்டி லீன் பண்ணும்போது, ஏதாவது ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் எதாவது லீன் பண்ணும்போது என்ன ஆகுனா வண்டி வந்து ஒரு மாதிரி உங்களை புஷ் பண்ணி இது பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து உங்களை அந்த ஃப்ரண்ட் வீலில் வந்து ஏதோ சவுண்ட் வர மாதிரி அந்த ஒரு மாதிரி கர கர கரக்கரன்னு ஏதோ சவுண்ட் வர மாதிரி, ஏதாவது பிரேக் பேட்ஸ் பிளேட்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து என்ன ஆயிருக்குன்னா வீல் பேரிங் வந்து கிராக் ஆகிட்டு சைடாக போயிட்டு வீலே வந்து சுத்தாத அளவுக்குலாம் ஜாம் ஆகி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி தான் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றத பார்த்து தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். வீல் வாபிளிங் வந்து முதல் மெயின் ரீசன் வந்து என்னென்னாக்கா, சிம்பிளாக நீங்களே கண்டுபிடிக்கக்கூடிய ரீசன் என்னென்னாக்கா ஏர் ப்ரெஷர் வந்து ரொம்ப மேஜரான ஒன்று. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரெகுலராக அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது, ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. ஏன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் என்ன ஆகுனா உங்களோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் ஆகும் பைக்லேயும். எப்படின்னா இப்போ கூல் நார்மலாக கூல் கிளைமேட்டில் இருக்குனாக்கா உங்களுக்கு கூல் கிளைமேட்டில் என்ன ஆகும்னா ஏர் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் சர்டன் டைம் டெம்பரேச்சருக்கு வந்து அப்படியே வந்து டயரில் வந்து பிட் ஸ்டாண்ட் ஆகிட்டே இருக்கும். இதே ஹீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹீட்டாக இருக்கும்போது நார்மலாக வந்து நார்மலாக ஏர் எக்ஸ்பேண்ட் ஆகும், அந்த மாதிரி எதாவது ஆகும்போது உங்களுக்கு லீக் ஆகிடுச்சு, ஏதாவது லீக்கேஜ் ஆகும், டயரில் கிராக்ஸ் இருந்தால் ஓவர் ஹீட் ஆச்சுன்னா டயர் கிராக்ஸ்லேருந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து ஏர் ப்ரெஷர் வந்து சீக்கிரமாக டவுன் ஆகிடும். அதனால் வந்து ஃபஸ்ட் திங் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஏர் ப்ரெஷர் நீங்கள் ரெகுலராக நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வீல் வாபிளிங்கிற ஒரு ப்ராப்ளமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து வியர் அண்ட் டயர், டயரோட வியர் அண்ட் டயர் எப்படி இருக்குது, டயரில் என்ன பிரச்சனை இருக்குது, டயர்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு, எப்படி சொல்ல டயரோட டெப்த் மார்க்னு ஒன்று இருக்கும். அந்த மார்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சைட்லேயே அந்த சைட் வால்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க மார்க்கு. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டயர்ஸோட டெப்த்து நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, டயரோட சைஸ் எப்படி, டயரோட டேட்ஸ் எப்படி, மேனுஃபேக்சரிங் இயர்ஸ் எப்படி பார்க்குறது, அதோட ஸ்பீட் ரேட்டிங் எப்படி பார்க்குறதுன்றத பற்றி ஒரு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து நீங்கள் டயர்ஸ் வந்து இந்த நார்மலாக நீங்கள் விஷுவலாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் டயர்ஸ் எப்படி தேயுது, வேரண்ட் இயர் எப்படி ஆகுதுன்ட்டு. நீங்கள் ஏர் ப்ரெஷர் அன்னி வேணால் மெயின்டைன் பண்ணிங்கனாலே என்ன ஆகுனா டயர்ஸோட வேரண்ட் இயர் வந்து நார்மலாகவே டிஃப்ரென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். அது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடாது, எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுனாக்கா ஏர் ப்ரெஷர் ப்ராப்ளம் மெயின்டைன் பண்ணாலே போதும். ஆவரேஜாக ஒரு டயர் வந்து 15,000 kilometers to 20,000 kilometers வரும் நார்மல் பைக்ஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் பைக்குன்றதுப்போ அது கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அடுத்து மேஜராக பார்க்க வேண்டியது இப்போ நான் பேச போகிற டாபிக், இம்பார்ட்டண்டான டாபிக் என்னென்னா வீல் பேரிங்ஸ். ஏன்னா வீல் பேரிங்ஸ் வந்து நார்மலாக வந்து எல்லாராலையும் வந்து கெஸ் பண்ண முடியாது, இது வீல் பேரிங் தான் போயிருக்கு, வீல் பேரிங் தான் ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்றது தான். நார்மலாக வீல் பேரிங்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ்லாம் கிடையாது, வெறும் ஒரு 100-200 rupees முடிகிற ஒரு சின்ன ஒரு பொருள் தான். அது ரெகுலர் சர்வீஸாக நீங்கள் பீரியடிக் மெயின்டெனன்ஸ் ரெகுலராக நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போதே நீங்கள் அதை வந்து செக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் மெக்கானிக் கிட்ட சொன்னீங்கனாலும் அவரே வந்து சேஞ்ச் பண்ணிடுவார். என்ன ஆகும்னா வீல் பேரிங்ஸ்னால் உங்களுக்கு வந்து இதே ப்ராப்ளம் தான், டயர் தேயும், அன்னியுன தேய ஆரம்பிக்கும், இல்லை வந்து காற்று தான் காற்று அடிக்காதனால உங்களுக்கு தேயுதுன்ற மாதிரியும் அதே சென்ஸ் தான் வந்து வீல் பேரிங்னாலே ஆகும். ஏன்னா வீல் பேரிங் என்ன ஆகுனா ஒரு சைடாக கிராக் ஆகிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுனாக்கா வீலில் வந்து ஒரு சின்ன டில்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி அன்னியுனாக சுற்ற ஆரம்பிச்சிடும், அதுலேயே உங்களுக்கு வந்து வண்டி வாபிள் ஆகும். இல்லை நீங்கள் ஏதாவது லீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு சைடு கர்வ் எடுக்கும் போது என்ன ஆகுனா வண்டி டக்குன்னு ஒரு மாதிரி சடனாக ட்விஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபெக்டாக வீல் பேரிங் காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரிஜினல் பேரிங் காட்டுறேன், அது எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து டிஃபெக்டட் வீல் பேரிங். பார்த்திங்கன்னா அது வந்து பெருசாக எதுவுமே தெரியாது, ஆனால் இந்த ஓட்டை பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள ஒரு பேரிங்ஸ் எதுவுமே காணும், உள்ளே இருக்க பேரிங்ஸ்லாம் எல்லாமே கொட்டிடுச்சு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக தான் இருக்கும். என்ன ஆகுனா இப்படி இந்த ஷேக் இருக்கும், இந்த ஷேக் வந்து வீல் பேரிங்ஸில் நார்மலாகவே வர ஆரம்பிச்சிடும். நார்மலாகவே இந்த பேரிங்ஸில் வீல் ஷேக் வர ஆரம்பிச்சு, இப்போ வீலே நீங்கள் ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா வீலே வந்து லைட்டாக ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். லைட் ஷேக் இருந்தாலே உங்களுக்கு வந்து வீல் பேரிங் கண்டிப்பாக போயிடுச்சுன்னு அர்த்தம். அது நீங்கள் வந்து ஈஸியாக மெக்கானிக் இல்லாமல் நீங்களே பார்க்கணுன்னாக்கா வண்டியை சைட் ஸ்டாண்டில் போட்டுகிட்டே கூட நீங்கள் வீலில் லைட்டாக ஷேக் பண்ணி பார்த்தீங்கனாலே வந்து அந்த ஷேக் இருக்கக்கூடாது. வீல் ஆனால் ஃபோர்க் வந்து ஸ்டிஃபாக இருக்கணும், வீல் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஷேக் ஆகக்கூடாது. வீலில் சின்னதாக ஷேக் இருக்குது அப்படின்னாலும் என்ன ஆகும்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதை வந்து வீல் பேரிங்ஸில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸை கொடுக்கும், வண்டி ஹேண்ட்லிங்லேயும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கொடுக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பேரிங், ஒரு நல்ல பேரிங் வந்து இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன ப்ளே கூட இருக்காது, ஒரு சின்ன ப்ளேவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. நீங்கள் ஷேக் பண்ணினாலும் அந்த பேரிங்ஸில் ஒரு சின்ன ப்ளேவும் இருக்காது, எதுவுமே இருக்காது. அதை சுற்றி விட்டினாலும் ஃப்ரீயாக சுற்றும் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றவே சுற்றாது, ஸ்டக் ஆகும், ஒரு மாதிரி ஸ்டக்காகி சுற்றும். அதுக்கு அந்த ஃப்ரீ ப்ளேவே வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதேமாதிரி இந்த ரோலர்ஸில் இருக்க
நீடலில் இருக்க பால்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொட்டி போயிட்டுருக்கும், இல்லைன்னா டிஸ்லோகேட் ஆகிருக்கும், டிஸ்லோகேட் ஆகிருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இதுதான் வந்து வீல் பேரிங்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை வந்து நீங்களே கற்றுக்கலாம். அதான் நார்மலாக நீங்கள் வீலில் டயர் ஆட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இல்லை நீங்கள் டயர் ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்படியும் ஈச் ஒரு 15,000 to 20,000 ஒன்ஸ் வந்து டயர் ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. டயர் ரீப்ளேஸ் பண்ணும்போது நார்மலாக மவுத்து எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வீல் பேரிங்கும் மேண்டேட்டரியாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேண்டேட்டரியாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணனாலே வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய யூஸாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரு 200 பேரிங்ஸ் தான். நீங்கள் வீல் டயர் மாற்றும் போது அவங்ககிட்டே சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்சால் அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. இல்லை மெக்கானிக் ஷாப்ஸில் எதாவது நீங்கள் டயர் மாற்றி எடுத்து போய் கொடுத்தீங்கன்னா அவங்களே டயரை வாங்கியும் மாற்றியும் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ஃபியூச்சர் ரைட்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபாக இருக்கும், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது ரைட்ஸில். ரைட்ஸில் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்றப்போ நார்மலாகவே ரைடு வந்து உங்களுக்கு ஹாப்பியாக தான் முடியும் அப்படின்றப்போ அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா இது பேரிங்ஸ் போகிறத வந்து சின்ன சின்ன இதனால் கண்டுபிடிக்கலாம், சின்ன சின்ன சென்ஸ் இருக்கும். எப்போனா வீலை சுற்றி நீங்கள் சென்டர் ஸ்டாண்ட் போட்டு இல்லை உங்கள் சென்டர் ஸ்டாண்ட் இல்லைன்னா சைட் ஸ்டாண்டில் வந்து வீலை லிஃப்ட் பண்ணிவிட்டோ நீங்கள் வீலை சுற்றி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி அப்நார்மல் நாய்ஸ் கேட்க ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி கர 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 கரன்னு ஏதோ ஒரு தேயிற மாதிரி சவுண்ட் கேட்க ஆரம்பிக்கும். கஸ்டமர்ஸ் உடனே நோட் பண்ணுறது என்னென்னா பிரேக் பேட்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது, பிரேக் பேட்ஸ் வந்து எனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை மட்கார்ட் போல்ட் ஏதோ லூஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நோட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து இதெல்லாம் தவிர்த்து மேஜர் காரணம் வந்து வீல் பேரிங்ஸாக கூட இருக்கலாம். வீல் பேரிங் போச்சுனாலும் இதே மாதிரி உங்களுக்கு அந்த சவுண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வீல் வாப்ளிங் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வேர்ஸ்ட் கேஸ் போச்சுனாக்கா வீலே வந்து ஜாம் ஆகிட்டு நிற்கிற அளவுக்கும் ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து வீல் பேரிங்ஸு ஜஸ்ட் ஒரு 200 rupees தான், ரெண்டு பேரிங் வரும் ஒரு வீலுக்கு 200 rupees தான் வரப்போகுது மேக்ஸிமம், இல்லை 300 வரப்போகுது அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்து மேண்டேட்டரியாக சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, உங்களுக்கு வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டேரெக்டாக கால் பண்ணி சொன்னாலும் சரி, நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணி கொடுக்குறேன். அண்டில் தென் சீ யூ தட், பை. முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.